எல்லோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம். அறிவு தேடல் கொண்ட ஆன்றோர்கள் அனைவருக்கும் முருகு தமிழ் வணக்கம். வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகளை எந்த நேரத்திலும் வலுவாமல் கடைப்பிடிப்பது ஒழுக்கமாகும். அது ஒரு செயலால் குறிக்கப்படும் மனித நடத்தை மட்டும் அல்ல, நீதி, சமூகம், பண்பு, கலாச்சாரம் ஆகியவற்றை கொண்ட சமுதாயம் விரும்பி ஏற்றுக்கொண்ட நற்பண்புகளின் சேர்க்கையாகும். இல்லறம் என்னும் நல்லறத்தில் தனக்கும் சுற்றத்திற்கும் தங்களை தேடி வரும் விருந்தினர்கள் தெய்வம் மற்றும் தென்புலத்தார் ஆகியோருக்கு நல்வினைகள் செய்வது சிறப்புடைய அறம் ஆகும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று இல்வாழ்வில் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்களை உரைத்துள்ள வள்ளுவம், இல்லறத்தில் இருந்து பொருள் சேர்த்து குடும்பத்தோடு வாழ்வது எல்லாம் வரும் விருந்தினர்களை பேணி அவர்களுக்கு வேண்டியனவற்றை செய்வதற்கே ஆகும் என்பதை, இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்றும் விளக்கியுள்ளது. விருந்து புறத்தே இருக்க சாவா மருந்தெனினும் தனித்து அருந்தாமை என்பதே தமிழர்களின் உயர் பண்பின் வெளிப்பாடு. மண்ணுலகில் சிறப்புற விருந்து ஓம்பியவர்கள் இறை உலகில் இறைவனால் விருந்தோம்பப் பெறுவர் என்பது அவர்கள் கொண்டிருந்த இறை மாண்பு. சங்க இலக்கியமாம் பத்துப்பாட்டு மற்றும் எட்டு தொகையில் உள்ள குறிப்புகளும், அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற சங்கப்பாடல் நற்றினை வரியும், விருந்து ஏற்கும் வகையில் பிள்ளை கரிசமைத்த சிறுத்தொண்ட நாயனார், மனைவியை கொடுக்க முன்வந்த இயற்பகை நாயனார், திருமண கோலத்தில் மகளின் கூந்தலை அறுத்து வழங்கிய மானக்கஞ்சார் நாயனார் ஆகியோரின் செயல்பாடுகள் விருந்தோம்பும் பண்புக்கு சில பருக்கை பதச் சான்றுகள். நமது பண்டைய தமிழர் மரபில் இல்லத்திற்கு வரும் அறிமுகமில்லாத புதியவர்கள் விருந்தினர்கள் என்று இருந்த நிலை மாறி கால மாற்றத்தில் எப்போதாவது வருகின்ற நன்கு அறிமுகமான உறவினரும் சுற்றத்தினரும் விருந்தினர்கள் ஆகியிருக்கின்றார்கள். விருந்தோம்பலுக்கு பெரிய அளவில் பொருள் தேவையில்லை, பெருந்தன்மையுடன் கூடிய மனம்தான் தேவை. நேசமும் பண்பும் நிறைந்து இருக்கின்ற மனத்தில் அது எப்போதும் இருக்கும். மொழி, இனம், மதம், சாதி, பால் என்ற நிலை கடந்து மானுடத்தை மேம்படுத்தும். தமிழர் பண்பாட்டில் விருந்தோம்பல் சிறப்பானது என்ற எண்ணம் இன்றளவும் இருக்கிறது. ஆனால் அதனை கொண்டாடி செயல்படுத்தும் தன்மை குறைந்தும் மறைந்தும் வரும் இந்நாளில் நற்றமிழர் சேர்த்த புகழ் ஞானத்தில் என்னவெனில், உற்ற விருந்தை உயிரென்று பெற்று உபத்தல் என்று குடும்ப விளக்கில் உரைத்த பாவேந்தரின் கூற்றை மனத்தில் பதிப்போம். விருந்தில்லா வாழ்க்கை தனிமனித மற்றும் குடும்ப அற ஒழுக்கத்தில் குறைவு செய்யும் என்பதை உணர்வோம். திண்ணையில்லா வீடுகளும் சக மனிதர்கள் மீது கசப்பும் அச்சமும் வளர்ந்து வரும் நவீன வாழ்க்கையில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய அறமாக விருந்தோம்பலை ஏற்போம். விருந்தின் ஒழுக்கம் வினையாய் அமைத்தால் பொருந்தும் நலங்கள் புவியில் குவியும். அருந்தும் வகையில் அவரை அழைத்தே இருந்தே புசித்தல் எழில். விருந்தில்லோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம். வணக்கத்துடன் சா பொன்மணி. நன்றி, வணக்கம்.